ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஏத்தரில் வந்திருக்கக்கூடிய ஏத்தர் 450S இ பைக் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, அண்ட் இதோட மைலேஜ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஃபியூல் இன்ஜின் வண்டியை விட எலக்ட்ரிக் வண்டியோட விலை அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம நல்லாவே தெரியும். எலக்ட்ரிக் வாகனங்களோட சேல்ஸையும் மேனுஃபேக்சரையும் அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபேம் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. 2015 கொண்டு வரப்பட்ட இந்த ஸ்கீமில் பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரிக் வாகனங்களை வாங்குறவங்களுக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கும் ஊக்கத்தொகை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. 2015 ஆரம்பித்த இந்த ஸ்கீம் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 2024 வரையும் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபேஸ் 3க்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபேஸ் 3க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜூன் 2023 40% இருந்த இந்த ஊக்கத்தொகை கவர்மெண்ட் 15% குறைச்சிட்டாங்க. இந்த ஊக்கத்தொகை குறைச்சதுனால எலக்ட்ரிக் வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கூடுதல் சுமையாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏத்தரோட ஃபேமஸ் பைக்காக இருந்த 450Xோட அதே மாடலில் அப்படியே கொஞ்சம் விலை குறைச்சி ஏத்தர் 450S அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 450X இருந்து அதே டிசைன் தான் அப்படியே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா இந்த வி ஷேப்டு ஹெட்லைட் பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஹெட்லைட்ஸ் லைட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்இடி பல்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட சேசிஸ் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே அலுமினியம் சேசிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நல்லா லைட் வெயிட்டடாக இருக்குது. ஸோ இதோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே 108 கிலோ தான் வருது. அதனால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ஸ்கூட்டர் மொத்தம் 4 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா 7-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டீப் வியூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளேக்கு பார்த்தோம் அப்படின்னா IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தோம் அப்படின்னா டச் கிடையாது, பட் இந்த டிஸ்பிளே வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஹேண்டில் பாரில் லெஃப்ட் ஹண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜாய்ஸ்டிக் மூலியமாகவே நம்மளால் வந்துட்டு ஈஸியாக இந்த கிளஸ்டரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா மேலே ஹைபீம் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இண்டிகேட்டர், அண்ட் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா ஹார்ன் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் டச்லேயே நம்மளால் ஈஸியாக வந்துட்டு ரிவர்ஸ் போய்க்க முடியும். அண்ட் மோட் சேஞ்ச் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 மோட் இருக்குது. ஈக்கோ, ரைட், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோட் இருக்குது. அண்ட் அது கீழே பார்த்தோம் அப்படின்னா இக்னிஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. சாவியை போட்டவுடனே இங்கே வந்து நமக்கு பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்கோம். பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி இந்த இக்னிஷன் பட்டன் நம்ம ஒரு வாட்டி தொட்டாலே போதும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா மோட்டர் ஆன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் டீட்டெயில்ஸ், அது பேட்டரியோட ரேஞ்சு, இப்போ நான் வந்து எக்கோ மோடில் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து அப் டு 53 கிலோமீட்டர்ஸ் வரையும் போகும். நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டனை வந்து ஒரு வாட்டி வந்து ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ எதோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே டிரைவிங் மோட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் அப்படின்ற மோடில் இருக்குது. ரைட் மோடில் வரும்போதே அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்றதையும் இங்கே வந்து நமக்கு காட்டிடும். அண்ட் அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மோட். ஸ்போர்ட்ஸ் மோடில் தான் வந்து அப் டு 90 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஸ்பீட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட இப்போ இந்த பேட்டரி லெவலுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதோட ரேஞ்ச் வந்து 42 கிலோமீட்டர்ஸ் வரையும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ரோட்டில் வந்து ஸ்போர்ட்ஸ் மோட் போக முடியாது. ஸோ எக்கு மோட்லேயே போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ கேட்கணும் நினைக்கிறேன், பெல்ட்டோட சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நார்மலாக இருக்கிறத விடவே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்டு ஈவன் பிரைட் சைன்ல சன்லைட்டில் கூட வந்து நமக்கு கிளச்சரில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே தெளிவாக தெரியுது. இதுக்கு மேலே அந்த ப்ரொடெக்ஷன் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அது இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிளஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கூட்டருக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸுமே இதுலேயே இருக்குது. அண்ட் இதில் வந்து கூகுள் மேப் கிடையாது, பட் டேர்ன் பை டேர்ன் நாவிகேஷன் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 800 MHz ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜாக ஒரு 8GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1GB ரேமும் கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தோம் அப்படின்னா 22 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இல்லைனாலுமே வந்து ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. இந்த ஹூக்கில் வந்து அப் டு 5-6 kg வரையும் நம்மளால் லோடை வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. ஸோ இதில் பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்தோம் அப்படின்னா CBS கொடுத்துருக்காங்க, அதாவது கம்பைன்ட் பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 200mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் பார்த்தோம் அப்படின்னா 190mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது வந்து ஒரு பெல்ட் ட்ரிவன் ஸ்கூட்டர் தான். இதில் வந்து பிஎம்எஸ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஎம்எஸ் அப்படின்னா பர்மனன்ட் மேக்னட் சிங்க்ரனஸ் மோட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டரோட பீக் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 5.4 kW அண்ட் பீக் டார்க் பார்த்தோம் அப்படின்னா 22 Nm. இந்த மோட்டரை ரன் பண்ணுறதுக்கு 2.9 kW பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பேட்டரி வந்து 0 to 80% வரையும் சார்ஜ் ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு 6.5 மணி நேரம் வரையும் ஆகுது. இதே வந்து 100% ஆகணும் அப்படின்னா ஒரு 8.5 மணி நேரம் வரையும் ஆகுது. ஸோ நமக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்குது. ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், இல்லை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மியூசிக்கையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டாப் ஸ்பீட் ஸ்போர்ட்ஸ் மோடில் 90 km வரையும் போக முடியும். அண்ட் மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா எக்கோ மோடில் 90 km வரையும் போக முடியும். அண்ட் இவங்க வந்து சர்டிஃபைட் ரேஞ்ச் வந்து 115 km வரையும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரோ வேரியண்ட்டில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஆட்டோ ஹோல்டு, அதாவது நம்ம ஸ்கூட்டர் வந்து ஸ்லோப்பில் நிற்குது அப்படின்னாக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நம்ம பிரேக் பிடிக்காமையே வண்டி வந்து அப்படியே நிற்கும். நம்ம வேணும் அப்படின்னாக்கா அப்புறமா கிளஸ்டரில் கொடுத்து நம்ம ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கைட் மீ ஹோம் லைட், அதாவது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட போய் வண்டியை நிறுத்திட்டோம், ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 20 seconds வரையும் ஹெட்லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த கேப்பில் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஃபால் சேஃப், அதாவது என்ன அப்படின்னாக்கா இப்போ திடீர்னு நம்ம வந்து வண்டி போயிட்டுருக்கோம், கீழே விழுந்துருச்சு வண்டி அப்படின்னாக்கா, ஸோ அப்போ வந்து நமக்கு யூஸ்வலாக தெரியும் நமக்கு ஸ்கூட்டர்லலாம் கூட வந்து இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆகாது, அப்படியே டயர் சுற்றிட்டே இருக்கும், அதனால எக்ஸ்ட்ராவே நிறையா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் ஃபால் சேஃப் ஆனில் இருக்குது அப்படின்னாக்கா வண்டி வந்து கீழே விழுந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மோட்டர் வந்துட்டு ஆஃப் ஆகிடும், அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆகாது. அண்ட் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல், இது வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கோம் திடீர்னு எமர்ஜென்சியாக ஒரு பிரேக் அடிக்கிறோம், நமக்கு பேக்கில் இருக்கக்கூடிய அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அண்ட் நமக்கு ஏத்தர் ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். அதாவது என்னென்னா ஃபைன் மை ஸ்கூட்டர், சார்ஜிங் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குது, ரியல் டைம்லேயே சார்ஜிங் ஸ்டேட்டஸ் எவ்வளோ இருக்குது, அண்ட் வந்து கம்ப்ளீட் ரைடோட இன்சைட் எல்லாமே நம்மளால் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். ஏத்தர் 450S ப்ரோ வேரியண்ட்டோட ஆன்ரைட் ப்ரைஸ் சென்னையில் எவ்வளோ வருதுன்னு பார்த்தோன்னாக்கா 1,32,000 கிட்ட வருது. இது வந்து இன்க்ளூடிங் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 5 years இல்லைனா 60,000 km பேட்டரிக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தராங்க. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா 3 years இல்லைனா 30,000 km நார்மலாகவே நம்ம பைக் பர்ச்சேஸ் பண்ணும் வந்து பேட்டரி ப்ரொடெக்ஷன் வந்துடுது. இந்த ஸ்கூட்டரில் 0 to 40 km ஸ்பீடை வந்து நம்மளால 3.9 seconds வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏத்தர் சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது உங்களிடம் விடைபெறுவது சந்திரு. டாடா பாபாய், சி யூ.